हाय फ्रेंड्स वेलकम टू अमेजिंग अर्थ सो नाम इनकी वीडियो पाक पोरोना इंस्टाग्राम फेसबुक ट्विटर अंड व्हाट्सएप सो इदला वंदु बैन पन्न पोरांगा सोल्लिट्टु न्यूज़ पाथीना वेगमा स्प्रेड आयिट्टु वरुदु सोशल मीडियावुल अदा पत्ति दा नाम पाक पोरोम उन्मैलिये इदला बैन पन्न पोरांगालन्ट्टु वांग वीडियो कुल्ला पोलाम लेट्स गो नाउ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பிப்ரவரி மாதமே ஸோ சில கட்டுப்பாடுகள் சோசியல் மீடியாவுக்கு விதிக்கப்பட்டன ஏன்னா இந்தியர்களோட இறையாண்மை பாதிக்கப்படுவதாகவும் அவங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் அதிகமாக பகிரப்படுவதாகவும் ஸோ வன்முறை தூண்ட விதமாக நிறைய கருத்துக்கள் அதிகமாக பகிரப்படுவதாகவும் இந்தந்த கட்டுப்பாடுக்குள்ளே தான் நீங்கள் செயல்படணும்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாவுக்கு அறிவிப்பு விதிக்கப்பட்டன பட் அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா மே மாதம் 25 முடிவடையுது பட் இதை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா மே மாதம் 25 முடிவடையுது பட் இன்னமும் அவங்க வந்து இந்த கட்டுப்பாடுகள்லாம் இன்னும் சரியாக செய்யப்படலைன்றதுனால ஸோ 26ஆம் தேதி பேன் பண்ணப்படும் அதாவது இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் பேன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க பாதி பேர் கொஞ்சம் வருத்தமாக இருந்திருப்பாங்க ஏன்னா இந்த 2K கிட்ஸ் ஆகட்டும் இந்த சில டொரா புஜி சில லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க பட் 90s கிட்டு இவங்களாம் சந்தோஷம்டா சாமி ஒயிஞ்சி தொலைஞ்சி இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஜாலியாக வந்திருப்பாங்க பட் இது பார்த்திங்கன்னா உண்மையில் அஃபிஷியலாக பேன் பண்ணப்படலை இன்னும் நம்மளுக்கு வந்து கரெக்டான தகவல் வந்து வரலை இன்னும் அந்த கம்பெனி மூலியமாகவும் சரி நம்ம கவர்மெண்ட் மூலியமாகவும் சரி கன்ஃபார்மாக பேன் பண்ணப்படலை சொல்லிட்டு தகவல்கள் வரலை செய்தியிலும் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின் தான் வீடியோ போடப்படுது நிறைய பேருக்கு என்ன வேணால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிக்டாக்கை பேன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னே நிறைய பேர் அதெல்லாம் பேன் பண்ண மாட்டாங்க ஜிபி பூத்து பெரிய 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 தலையெல்லாம் இருக்குது மிர்னாலினி மாரி டிக்டாக்லேருந்து படத்துக்கே போயிட்டாங்க அப்படியாப்பட்ட பெரிய ஒரு டிக்டாக்கு இத்தனை பேர் யூஸ் பண்ணுற ஒரு டிக்டாக்கை எப்படி பேன் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் சடனாக பேன் பண்ணவுடனே பாதி பேருக்கு அள்ளு விட்டுடுச்சு அதுக்கப்புறமேட்டு தான் பப்ஜி வச்சு நிறைய யூடியூப்லாம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க பப்ஜி கேமை நிறைய பேர் டைம் பாஸாக விளையாட ஆரம்பித்தாங்க பட் அப்படியாப்பட்ட பப்ஜி பேன் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோன்னா அந்த பப்ஜியும் பேன் பண்ணவுடனே கன்ஃபார்மாக அட பாயிங்களா இதுக்கப்புறமேட்டு உண்மையாக இவங்க வந்து பேன் பண்ணுற சொன்னாங்கன்னா மத்திய அரசு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்கன்ட்டு அந்த பயத்திலேயே நிறைய பேர் இந்த வாட்டி இவங்க கொடுத்த கட்டுப்பாடுகளில் வந்து மீறி செயல்பட்டால் பேன் பண்ணணும்னு சொன்னோன்னே அந்த டைம் முடிஞ்சோன்னே ஓஹோ உண்மையிலே இந்த சோஷியல் மீடியாவும் கன்ஃபார்ம் பேன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பினாங்க பட் இது வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை இன்னொரு ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது பட் எந்த தலைவர்களாகட்டும் இல்லை நடிகர்கள் இல்லை யாராகட்டும் ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கணும் இல்லை யாருக்கா வாழ்த்து தெரிவிக்கணும் இல்லை ஏதாவது மக்களுக்கு தெரிவிக்கினாலும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் பேஜில் தான் அவங்களோட கருத்துக்களை ஃபஸ்ட்டு பதிவிடுவாங்க ஸோ வாழ்த்துக்கள் சொல்கிறதா இருந்தால் அது மூலிமா தான் பதிவிடுவாங்க பட் அந்த மாதிரி உள்ள ஒரு ட்விட்டர் பேஜை பேன் பண்ணுவாங்கட்டு நம்ப முடியல கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மெயின் ஏதாவது ஒரு வாழ்த்து இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மெயினாக பார்த்தீங்கன்னா ட்விட்டர் மூலமா தான் எல்லாருமே பகிரப்படுவாங்க பட் அதனால் ட்விட்டர் பேன் பண்ண வாய்ப்பு இல்லை இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இது பார்த்திங்கன்னா இந்த மூணுமே ஓன் பண்ணுறது மெயின் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் தலை மார்க் ஜக்கர்பர்க் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா இலுமினாட்டி அதுக்கப்புறம் ஒரு ரெப்டிலியன் இந்த மாதிரி நிறைய ரூமர்கள் இருந்தாலும் தலைவர் நினைப்பான் நான் என்னடா பண்ணேன் உங்களுக்கு நான் பாட்டுன்னு சிவனேன்னு தான் இருந்தேன் என்னை ஏன்டா இதில் கோர்த்து விட்றீங்க என்னுடைய மார்க்கெட் வேல்யூ ஏன்டா டவுன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ஜக்கர்பர்க் கதறி இருப்பார் அப்படின்னு நினைக்க வேணாம் ஏன்னா அவர் கதற மாட்டார் மார்க் ஜக்கர்பர்க் இஸ் ஏ வெரி பிரில்லியன்ட்டு ரெப்டிலியன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேனேஜ் பண்ணுருவார்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மார்க் ஜக்கர்பர்க் கொஞ்சம் அள்ளு விட்டுருக்கோம் என்னடா நீங்கள் நான் ஏதோ கொஞ்சம் உங்களோட டேட்டாக்களை திருடி அதை விற்று வேறு கம்பெனிக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் இது ஒரு குத்தமாடா அப்படின்னு மார்க் ஜக்கர்பர்க் நினச்சிருப்பாரு இது ஒரு குத்தம் அப்படின்னு அவரும் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் டேட்டாக்களை ஆட்டையை போட்டு தான் அவரோட கம்பெனியை ரன் பண்ணுறாரு உண்மையிலே இந்த சோஷியல் மீடியா எல்லாமே பேன் பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு கருத்து சுதந்திரமே இருக்காது ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு நாம் எதை ஒன்றா பேசலாம் பேச்சுரிமை உண்டு அந்த பேச்சுரிமையே நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படி நாம் மக்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சா பக்ஷிராஜன் மாரி நம்ம மைக்கை பிடிச்சி நடு ரோட்டில் நின்று பேச முடியாது ஏன்னா சோஷியல் மீடியா சைடு தான் வந்து நம்ம ஏதாச்சும் நம்மளோட கருத்துக்களை நம்ம பதிவிட முடியும் பட்டு அதையும் பேன் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே பேச்சுரிமை இல்லாமல் போயிடும் அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சோஷியல் மீடியாலாம் பேன் பண்ண வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்க மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் உங்களுக்கு சந்திரும் ஓகே நாளை வேறு ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன் குட் பை